மூச்சினுடைய நீளத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தியானம். இதனுடைய பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய டோட்டலாக நம்முடைய நோய் எதிர்ப்பாற்றலை, அது ஆரோக்கியத்தை தரக்கூடிய எனர்ஜியை இது கொடுக்கக்கூடிய ஒரு பயிர். இந்த பண்ணுதனுடைய விளைவு என்னாச்சுன்னா, இந்த அறைக்குள்ளே மட்டும் நடந்தது, இந்த பவன் ஃபுல்லாக நடந்து வந்தாங்க, அப்புறம் வாக்கிங் போனாங்க, இப்போ பழையபடிக்கு என்ன ஆகிட்டாங்க, நல்லா ட்ரெக்கிங் போகிறாங்க, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க, எந்த மருந்து மாத்திரையும் எடுக்கிறது இல்லை. இந்த கால் வலி மட்டும் அல்ல, நமக்கு ஒரு மிகப்பெரிய நோய் இருந்தால் கூட அதை தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றலாக செயல்படுது. நம்முடைய இம்யூனிட்டியை டோட்டலாக இன்க்ரீஸ் பண்ணுதுங்க. இந்த தியானத்தினுடைய 10 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு ஐயா அந்த தியானத்தை சொல்லி கொடுத்தாங்க. அப்போ எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, நான் இதை கற்றுக்கிட்டேன், இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், இதனால் இந்த தியானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சளி பிடிக்காது அப்படின்னு சொன்ன, அது ஒன்று தான் சொன்னாங்க. அப்படியாங்கய்யா அப்படின்னேன், அவ்வளோ நல்ல தியானம் அப்படின்னு எப்படிங்கய்யா பண்ணுன்னே. இந்த இடத்துல நம்ம வந்து இங்கே ஒரு தொண்டைக்குழி இருக்கு இல்லைங்களா, ஒரு காரக்கூடிய பகுதி அப்படின்னு, காரணம் ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் இல்லைங்களா, இந்த பகுதி தான் முக்கியமான பகுதி. நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நம்முடைய மூச்சு என்பது பார்த்திங்கன்னா, 1 நிமிடத்திற்கு 12 லிருந்து 20 வரலுமே இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுது எல்லாத்துக்குமே. மூச்சுடைய நீளம் வந்து பார்த்திங்கன்னா, மூச்சுடைய எண்ணிக்கை வந்து 12 லிருந்து 20 வரல 1 நிமிஷத்துக்கு இருக்குது. இந்த தியானம் இந்த பயிற்சி பண்ணும்போது மூச்சினுடைய எண்ணிக்கையை குறைக்கலாம், மூச்சினுடைய நீளத்தை அதிகப்படுத்தலாம். இப்போ நாம் வந்து வழக்கமாக மூச்சு விடுறோம், நீங்கள் தியானம் பண்ணும்போது உங்களை அறியாமலேயே மூச்சினுடைய அளவு குறையும், ஒரு பரபரப்பாக வேகமாக ஓடும்போது மூச்சினுடைய எண்ணிக்கை அதிகமாகும், நம்ம உடலுக்கு எவ்வளோ தேவையோ எதுவுமே தானாகவே மாறிக்குது. இந்த தியானம் நம்முடைய மூச்சினுடைய நீளத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தியானம். இதனுடைய பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய டோட்டலாக நம்முடைய நோய் எதிர்ப்பாற்றலை, அது ஆரோக்கியத்தை தரக்கூடிய எனர்ஜியை இது கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. நம்முடைய பிராணனை வந்து அதிகப்படுத்துது. பிராணன் அப்படிங்கிறத உயிர்னு நம்ம சொல்கிறோம், இந்த பிராணனை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு தியானம், ஒரு பயிற்சி. இது அப்பா ஐயா சொல்லி கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணேன், இது சளி வந்தால் செய்ய வேண்டியதுனா அவ்வளோதானே விட்டாச்சு. ஐயாவும் அதை விட்டாங்க. ஐயா வந்து பார்த்தீங்கன்னா பழசு நல்லா மலை ஏறிட்டுருப்பாங்க, எங்கனாலும் நல்லா போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. குறுக்கில் கொஞ்ச நாளில் ஐயா உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போய் ஹோமியோபதி டாக்டர்லாம் கூட பார்த்து, அப்புறம் பிபி அது இதெல்லாம் கூட பார்த்து நடக்கிறது கொஞ்சம் கம்மியாச்சு, கால் வலி அதிகமாகிடுச்சு ஐயாவுக்கு. என்னென்னா மலை ஏறதை விட்டுட்டு நடை மட்டும் போயிடலான்னு வாக்கிங் மட்டும் போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுவும் சிரமமாக என்ன ஆகிட்டாங்கன்னா, இந்த அறைக்குள்ளேயே 8 மாதிரி நடந்துக்கிட்டு எங்கேயும் வெளியே போகாமல் இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு ஐயா வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு பயிற்சி பண்ணமே, அது நம்ம சளிக்கு மட்டும்தான் நினச்சோம், அது நோய் எதிர்ப்பாற்றலுக்கும் பயந்தரம் இல்லவான்னு சொல்லிட்டு ஐயா வந்து அந்த பயிற்சி பண்ணி பார்த்துருக்காங்க, இந்த மூச்சு பயிற்சியை. இந்த பண்ணுதனுடைய விளைவு என்னாச்சுன்னா, இந்த அறைக்குள்ளே மட்டும் நடந்தது, இந்த பவன் ஃபுல்லாக நடந்து வந்தாங்க, அப்புறம் வாக்கிங் போனாங்க, இப்போ பழையபடிக்கு என்ன ஆகிட்டாங்க, நல்லா ட்ரெக்கிங் போகிறாங்க, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க, எந்த மருந்து மாத்திரையும் எடுக்கிறது இல்லை. உணவும் பார்த்தீங்கன்னா இரவு உணவே ஐயா சாப்பிட்றது கிடையாது, காலை பழைய சாதம் சாப்பிட்றாங்க, மதியம் ரெகுலரான உணவு, இரவு உணவு கிடையாது. அப்படியே பசிச்சா கூட இது பழங்கள் சாப்பிட்றாங்க, அவ்வளோதான் ஐயாவுடைய உணவு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, மலைகள்லாம் ஏறுறாங்க. இது வந்து இந்த கால் வலி மட்டும் அல்ல, நமக்கு ஒரு மிகப்பெரிய நோய் இருந்தால் கூட அதை தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றலாக செயல்படுது. நம்முடைய இம்யூனிட்டியை டோட்டலாக இன்க்ரீஸ் பண்ணுதுங்க. நம்முடைய இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு, நம்முடைய பிராணனை விரிய வைக்கக்கூடிய ஒரு பயிற்சி. இதை வந்து இங்கே ஒரு அழுத்தத்தோடு உள்ளே இழுக்கிறோம், அழுத்தத்தோடு வெளியே விடுறோம், ஓகேங்களா. இந்த அழுத்தத்தோடு போகிறதனுடைய பயன் என்னென்னு கேட்டிங்கன்னா, மூச்சினுடைய நீளத்தை வந்து நம்ம அதிகப்படுத்துகிறோம். இந்த அழுத்தம் கொடுக்கலன்னு வச்சுங்க, இழுத்துருவோம், விட்டுருவோம். இங்கே ஒரு ப்ரெஷர் பண்ணி நீ இழுத்தின்னு வச்சுங்க, ரொம்ப நேரம் இழுக்க முடியுது. அப்புறம் விடும்போதும் இங்கே ஒரு ப்ரெஷரோடு வெளியே விட்டிங்கன்னா அதனுடைய நீளத்தை அதிகப்படுத்திடலாம், ரொம்ப நேரம் விடலாம். அப்படி டைமிங் வந்து நம்ம இழுக்கிறோம், நம்முடைய மூச்சினுடைய எண்ணிக்கை குறைய குறைய நம்முடைய பிராணம் வந்து அதிகமாகும். அது ரொம்ப சிரமப்படக்கூடாது, என்ன முடியுதோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், அந்த கெப்பாசிட்டி அளவு பண்ணால் போதும். இதை ரொம்ப சிரமப்பட்டு தடுமாற அளவுலாம் போகக்கூடாது. இங்கே ஒரு ப்ரெஷரோடு நீங்கள் இழுக்கிறீங்கன்னாவே மூச்சினுடைய நீளம் வந்து அதிகமாகிடும். இந்த பயிற்சி நான் பண்ணதில் எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, 1 நிமிடத்திற்கு 7 வரை நான் வந்திருக்கேன், 7 மூச்சுகள் நான் வந்திருக்கேன். இன்னும் 6 கூட சில பேர் போகலாம், தெரியாது, அவங்கவுங்க ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், அதை வச்சு பண்ணலாம். இதை வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து சத்தம் வரணுங்கிற அவசியம்லாம் கிடையாது.
ஆரம்பத்தில் கற்றுக்கிறப்ப அப்படி சத்தம் வரும், பக்கத்தில் எதுவும் ஆயிடுச்சுன்னு பயப்படுவாங்க. இது இப்போ பழகி பழகி என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து நான் இந்த மூச்சு பண்ணுறது யாருக்கும் வெளியே கூட தெரியாது, ஒரு விசில் நாய்ஸ் மட்டும்தான் வரும். ஆனால் இது வந்து ரொம்ப நல்லா பண்ணலாம். இப்போ நாம் வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இப்போ மூச்சு இழுக்கிறப்ப நான் சொல்கிறேன், நான் கையை மேலே உயர்த்திட்டே போகிறேன், மூச்சை விடும்போது கை இறக்கிட்டே வரேன். என்னுடைய இதில் நீங்கள் எந்தளவு உங்களால் முடியுதோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சத்தம் வரணுங்கிற அவசியம் கிடையாது. நம்முடைய பர்பஸ் வந்து இங்கே ஒரு ப்ரெஷரோட ஒரு பிரேக் ஸ்பீட் பிரேக் மாதிரி இங்கே ப்ரெஷரோடு இழுக்கும்போது மூச்சோட நீளம் வந்து அதிகமாகும். இப்போ எக்ஸாம்பிள்னா ஒரு மாடி மேலேருந்து குதிக்கிறோம்னு வச்சுங்க, சடனாக 2 செகண்டில் கொடுத்து கீழே விழுந்து அடிபட்டுரும் நமக்கு. அது ஒரு கயிறை பிடிச்சிட்டு வேகமாக வரோம்னா என்ன ஆகும், ஒரு பிரேக் பிடிச்சே வரும்போது என்ன ஆகும், மெதுவாக சேஃப்டியாக இறங்குறோம்ல. அது மாதிரி இங்கே ஒரு பிரேக் பிடிச்சிக்கிட்டு மூச்சை இழுக்கிறோம், இங்கே ஒரு பிரேக் பிடிச்சிக்கிட்டு மூச்சை விடுறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது என்ன உங்களுக்கு சிக்கல் வருதுன்னு சொன்னால் அதை தீர்த்தலாம். ஓகேங்களா? இதில் வந்து கால் வந்து இடது காலை மேலே வச்சுக்கிங்க, இடது கால் மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா, ஏன்னா இந்த பயிற்சியில் வந்து ஒரு சில உடல் வாக்குக்கு உடம்பு சூடாகும். இடது கால் மேலே வச்சிங்கன்னா நமக்கு வந்து இந்த சூடு வந்து தணியும். ரெண்டாவது, இந்த பயிற்சியை இளம் தம்பதியினர் பண்ணும்போது கணவன் மனைவி இருவரும் பண்ணுறது நல்லது. ஒருத்தர் பண்ணிவிட்டு ஒருத்தங்க பண்ணலனா பண்ணாதவங்களுக்கு ஒரு சூடு வெப்பம் தகுந்த ஒரு நோய் ஏதாவது வரலாம். அதனால் 2 பேரும் செய்கிறது நல்லது. இந்த பயிற்சி பண்ணும்போது வயிற்றில் உணவு இருக்கக்கூடாது, சாப்பிட்டு 2 மணி நேரம் ஆகணும், அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் காலையில் எந்திரிச்சிட்டு இந்த பயிற்சி பண்ணலாம், இரவு உணவுக்கு முன்னாடி இந்த பயிற்சி பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா இது ஜீரணம் வந்து டிஸ்டர்ப் ஆகாது, இது இந்த எனர்ஜி வந்து கரெக்டாக செயல்படும். ஓகேங்களா? இந்த கால் வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். கீழே சப்பளம் கூட்டி போட்டு உட்காரணும்னு வச்சுக்கலாம், அப்போ கூட என்ன பண்ணலாம், இந்த இடது கால் மேலே வர மாதிரி உட்காந்துக்கலாம், உட்காந்து தியானம் பண்ணலாம், இந்த பயிற்சி பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த பயிற்சி கொஞ்சம் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ கையை மேலே உயர்த்துறப்ப நான் மூச்சை இழுக்கிறேன், விடும்போது கையை கீழே விடுறேன். நீங்கள் கையை மேலே தூக்கி விடணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? ஒரு அறிகுறிக்காக சொல்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ பார்த்து இந்த சவுண்டு உங்களுக்கு ரொம்ப கம்மியான சவுண்டு வருது, இந்த மைக்கில் வந்து உங்களுக்கு கேட்டுச்சானு தெரியல. இது சும்மா சின்ன விசில் சவுண்டு மாதிரி தான் உள்ளே தான். ரொம்ப ரொம்ப நம்ம ப்ரெஷர் போட்டிங்கன்னா வறண்டு போயிடும், இது வந்து தாகம் எடுக்கும், இங்கே டிஸ்டர்ப் ஆகிடும். அதனால் வந்து ப்ரெஷர் மட்டும் இருந்தால் போதும், மூச்சை இழுத்து மூச்சை விடுறது தான். இதை முதல்ல 10 நிமிஷம் பண்ணுங்கள் போதும், அதுவே உங்களுக்கு முதல்ல டஃப்பாக இருக்கும். அப்புறம் 10 நிமிஷம் கால் மணி நேரமாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1/2 ஹவர் வரல அதிகபட்சமாக பண்ணலாம். ஐயானா 1/2 ஹவர் பண்ணுறாங்க, காலையில் 1/2 ஹவர் பண்ணுறாங்க, மாலையில் 1/2 ஹவர் பண்ணுறாங்க. இந்த ஒரு பயிற்சி வந்து எல்லா விதமான நோயும் போக்கக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பாற்றலை நமக்கு கொடுக்குது. இதை வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம வீடியோலாம் இருக்குது, கேட்கலாம். ஃபோன் பண்ணி கூட இது டவுட் எதாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஓகேங்களா? இல்லை, எவ்வளோ ஸ்லோவாக முடியுதோ அவ்வளோ ஸ்லோவாக எடுங்க. எந்தளவு ஸ்லோவாக எடுக்க முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக எடுத்து ஸ்லோவாக விடணும், அதுதான் முக்கியம். ஹோல்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஹோல்ட் பண்ண வேணாம், நிப்பாட்ட வேணாம், நிப்பாட்ட வேணாம். அது முன்ன பண்ண கூட இருக்கலாம், அதை பற்றி நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளால் முடிஞ்சளவு பண்ணால் போதும். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாமல் இந்த இடத்த ஒரு அழுத்தத்தோடு மெதுவாக இழுத்து மெதுவாக விட்டால் போதும். ஓகேங்களா? இல்லை, கையில் அழுத்த வேணாம். இல்லை, இது நீங்கள் சும்மா பாருங்கள், நீங்கள் காரணம்ல அதே மெதுவாக பண்ணுறோம், அவ்வளோதான். விழும்போது நீங்கள் ப்ரெஷரோட விடலாம், விழும்போது அழுத்தத்தோடையே இழுங்க, அழுத்தத்தோடையே விடுங்க. விட முடியலையா? ஆமாம்,
இல்லை நீங்கள் நீங்கள் அழுத்தம் கொடுக்கலாமே, நான் சவுண்டோட பண்ணுறேன், இது நான் ரொம்ப அழுத்தத்தோட பண்ணுறேன், அழுத்தம் கம்மியாக பண்ணுங்க அவ்வளோ. ஓகேவா, எதுவும் டவுட் எதுவும் இல்லையே. ஆ இன்ஹேல் அப்படிதான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேணாம், எந்த அளவு முடியுதோ இழுக்கிறோம், ஃபுல்லாக இழுத்து முடிச்சு விட்டு விட்டுருங்க. விடும்போது எவ்வளோ மெதுவாக விட முடியுமோ அவ்வளோ மெதுவாக விடுங்க, இழுக்கும்போது எவ்வளோ மெதுவாக இழுக்க முடியுமோ மெதுவாக இழுங்க. நீங்கள் முடிந்தவரை மெதுவாக இழுத்து மெதுவாக விட்டால் போதுமே தவிர ரெண்டு டூரேஷன் ஈக்குவலாக வருதாங்கிற இது செக் பண்ண வேணாம். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது. 15/6/2024 சனிக்கிழமை காலை 8 மணி முதல் 17/6/2024 திங்கட்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.